வணக்கம் வெல்கம் டு சிபிஎஸ்இ வரப்பிரசாதம் கல்வி சிபிஎஸ்இ மேக்ஸ் கிளாஸ் 9 சாப்டர் 1 நம்பர் சிஸ்டம் எக்ஸசைஸ் 1.6 எக்ஸசைஸ் 1.6ல ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பாருங்க ஹியர் ஏ என் அண்ட் எம் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் ரிமெம்பர் ஏ இஸ் த பேஸ் ஏ இஸ் கால்டு பேஸ் எம் அண்ட் என் ஆர் எக்ஸ்பனன்ஸ் இங்கே பாருங்க பேஸ் வந்து சேமா இருக்கு ஒரு 5 உங்களுக்கு வந்து இங்க 5 ஒரு எக்ஸ்பனன்ஸ் இருக்கு இந்த 5 எக்ஸ்பனன்ஸ் ஃபார்முலாவை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் 1.6 வந்து ஃபுல்லாவே நீங்க அட்டெண்ட் பண்ணிரலாம் இங்க பாருங்க a பவர் m into a பவர் n இங்க என்னது பேஸ் வந்து சேமா இருக்கு பேஸ் வந்து ரெண்டு இங்க a தான் இருக்கு இங்க a தான் இருக்கு பேஸ் சேமா இருந்து எக்ஸ்பனன்ட் வந்து டிஃபரண்டா இருக்கு ஆனா பேஸ்க்கு ரெண்டுக்கு நடுவுல மல்டிப்ளிகேஷன் சிம்பல் இருக்கு அதனால உங்களுக்கு வந்து பேஸ் வந்து அப்படியே a போட்டுக்கோங்க எக்ஸ்பனன்ட் வந்து m plus n அடிஷனா போட்டுக்கணும் இங்க மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுனா இங்க பவர் வந்து அடிஷன் பண்ணனும் அதே மாதிரி இங்க பாருங்களே a பவர் m டிவைடட் பை a பவர் n இங்க வந்து டிவிஷன்ல இருக்கு பேஸ் வந்து ரெண்டுமே a தான் எக்ஸ்பனன்ட் வந்து டிஃபரண்டா இருக்கு ஆனா இது வந்து டிவிஷன்ல இருக்கிறதுனால இது வந்து பாருங்க a பவர் m minus n இங்க வந்து நமக்கு சப்ராக்ஷன்ல வந்துருது ரெண்டுக்கு டிஃபரண்ட் பாத்துட்டீங்களா அடுத்து பாருங்க a பவர் m m the whole power n ரெண்டுக்கும் பவர் வந்து சேம் ஹோல் வந்து n அப்ப இது எப்படி எழுதினானா பேஸ் வந்து a எக்ஸ்பனன்ட் வந்து m into n இங்க பாருங்க a பவர் m into n அடுத்து பாருங்க a பவர் m into b பவர் m இங்க எப்படி பார்த்தோம் நம்ம பேஸ் வந்து சேமா இருக்கு எக்ஸ்பனன்ட் வந்து டிஃபரண்டா இருக்கு ஆனா இங்க பாருங்க பேஸ் டிஃபரண்டா இருக்கு எக்ஸ்பனன்ட் சேமா இருக்கு அப்ப இது எப்படி எழுதலானா a பவர் m b பவர் m equal to ab பவர் ए बी डी होल पावर एम अर्थात तो पारण गए ए पावर माइनस एन इधर भी ऐसे लाना वन डिवाइडर ए पावर एन अभी नहीं ऐसे लाना इप्पे इधर के एग्जांपल्स पारण गए ए पावर एम इनटू ए पावर एन इक्वल टू ए पावर एम प्लस एन ये पारण गए 17 पावर टू इनटू 17 पावर फाइव मल्टीप्लिकेशन लाना हमें इधर एडिशन बनी को सो टू प्लस फाइव सेवन सो 17 पावर टू अर्थात तो पारण गए 23 द होल पावर 10 23 பவர் 7 இங்க வந்து பேஸ் சேமா இருக்கதனால இதுல இருந்து இத சப்ராக்ஷன் பண்ணிக்கும் 10 minus 7 3 சோ 23 பவர் 3 அடுத்து பாருங்க 5 பவர் 2 the whole power 7 இது எப்படி போறோம் 7 2 சார் 14 பேஸ் வந்து அப்படியே சேமா இருக்கும் அடுத்து பாருங்க இங்க பேஸ் டிஃபரண்டா இருக்கு சோ பேஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு எக்ஸ்பனன்ட் வந்து சேமா போட்டுக்கணும் இங்க பாருங்க 9 7 சார் 63 3 வந்து எக்ஸ்பனன்ட் சேமா இருக்கதனால காமனா 3 போட்டுக்கறீங்க இது பாருங்க a பவர் -n equal to 1 divided a பவர் n இங்க பாருங்க 2 பவர் -2 equal to 1 by 1 by 2 பவர் 2 இது உங்களுக்கு सपोज இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு 1 divided by 2 பவர் 2 இது எப்படி எழுதலாம் நீங்க 2 பவர் -2 सपोज இங்க 1 பவர் 1 divided by 2 பவர் 4 இருந்தா இங்க 2 பவர் -4 இந்த இன்டக்ஷன் வந்து நல்லா பார்த்தீங்கனாவே நீங்க இந்த எக்சசைஸ் வந்து ஃபுல்லாவே நல்ல ஈஸியா போடலாம் எக்சசைஸ் காங்க போலாம் எக்சசைஸ் 1.6 ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 64 பவர் 1/2 இல்லையா இங்க பாருங்க 64 பவர் 1/2 இந்த 64 என்னது 8 பவர் 2 8 8 சார் 64 இல்லையா 8 பவர் 2 னு எழுதலாம் இங்க இந்த ஹோல் பவர் இப்ப ஆஃப் இருக்கு அப்ப இது வந்து இந்த 2 2 உம் கேன்சல் ஆயிடுது நமக்கு இது மல்டிப்ளிகேஷன் இங்க இருக்கதனால 2 2 கேன்சல் ஆயிடுது சோ 8 பவர் 1 வந்து இங்க 8 நெக்ஸ்ட் சம் பாருங்க 32 பவர் 1/5 32 எப்படி எழுதலாம் நம்ம 2 பவர் 5 2 பவர் 5 தான் நமக்கு 32 இல்லையா அப்ப இங்க 1/5 னு வருது அப்ப 5 5 கேன்சல் ஆயிடுது அப்ப 2 பவர் 1 தான் இங்க அப்ப 2 தான் உங்களுக்கு ஆன்சர் அடுத்து பாருங்க 125 பவர் 1/3 இங்க 125 எப்படி எழுதலாம் நம்ம 5 பவர் 3 னு எழுதலாம் இங்க 1/3 எப்படி இங்க இருக்கும்போது 3 3 கேன்சல் ஆயிடுது உங்களுக்கு சோ 5 வந்து உங்களுக்கு ஆன்சர் அடுத்து பாருங்க ஃபைண்ட் 9 பவர் 3/2 இத எப்படி எழுதலாம் உங்களுக்கு தெரியும் டக்குன்னு உங்களுக்கு கெஸ்ஸிங் வந்துரும் பாருங்க 9 எப்படி எழுதலாம் 3 பவர் 2 ஏற்கனவே இங்க ஒரு 3/2 இருக்கு அப்ப 2 2 கேன்சல் ஆயிடுது அப்ப 3 பவர் 3 நமக்கு கிடைச்சது வந்து நமக்கு 3 பவர் 3 3 பவர் 3 உங்களுக்கு தெரியும் 3 3 3 27
next parunga 32 power 2 by 5 appa 32 power 2 by 5 na 32 epdi ezhudalam nama 2 power 5 nu ezhudalam liya appa 2 power 5 irukku inga appa inda 5 5 cancel avaradunala 2 power 2 irukku 2 power 2 namak ena answer 4 liya so ungalku 2 power 2 vandu 4 next sum parunga 16 power 3 by 4 இப்ப 16 எப்படி எழுதலாம் நீங்க 2 பவர் 4 இல்லையா 2 பவர் 4 அப்போ 3 பை 4 அப்ப இங்க 4 4 கேன்சல் ஆயிடுது அப்ப 2 பவர் 3 தான் இருக்கு உங்களுக்கு அப்ப 2 பவர் 3 என்னது 8 இல்லையா நெக்ஸ்ட் பாருங்க 125 பவர் minus 1 பை 3 இங்க 125 எப்படி எழுதலாம் நம்ம 5 பவர் 3 னு எழுதலாம் மீதி 1 minus 1 பை 3 அப்படியே இருக்கு 3 3 கேன்சல் ஆயிடுது அப்ப 5 பவர் minus 1 இருக்கு 5 power minus 1 ना, और exponent उंगे लिए तरीम लिया, a power minus n equal to 1 by a power n. So, इंगे 5 power minus 1. So, 1 by 5. अड़त्त सम पारुंगे, sum number 3, 2 power 2 by 3 into 2 power 1 by 5. इंद exponent formula उंगे तरीम, a power m into a power n. Base अंदु सेम आरुकु, exponent वंदु, different arc ana base and the same arc nadula multiplication symbol irundha idu vandu addition pannom illaya inge parunga m plus n so idhe mari 2 power 2 by 3 into 2 power 1 by 5 equal to epdi ezhudalam 2 power idu into multiplication symbol irukku illaya adhu parunga 2 power base same arc adanal 2 power eduthitom next exponent vandu addition pannikrom 2 by 3 plus 1 by 5 inge parunga adhu vandu nama idu vandu lcm edukrom 5 3 sir 15 so 5 to 10, 3 ones, இங்கு 3 ones are 3. So, 10 plus 3, 13 divided by 15. So, 2 power 13 divided 15 வந்து நமக்கு answer கடைக்கித்து. அடுத்த சம்பாருங்க, 1 by 3 power 3, whole power 7. இந்த exponent உங்களுக்கு தரியும் நாம்பகர்க்கு, இங்கு பாருங்க, a power minus n equal to 1 divided by a power n இல்லையா so நமக்கு இங்க வந்து 1 divided by a power n ஃபார்முலால இருக்குதுங்க நம்ம எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் a power minus n ஃபார்முக்கு கொண்டு வாங்க இப்போ இந்த 1 divided by 3 by 3 எப்படி எழுதலாம்னா 3 power minus 3 னு எழுதலாம் இல்லையா அடுத்து பாருங்க இந்த 7 வந்து அப்படி இருக்கு so இந்த எக்ஸ்போனன்ட் எப்படி எழுதலாம் 7 3 சார் 21 அப்ப 3 power minus 21 உங்களுக்கு ஆன்சர் அடுத்த சம் பாருங்க 11 power 1 by 2 divided 11 power 1 by 4 இங்க வந்து உங்களுக்கு base வந்து same இருக்கு நடுவுல division இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் நீங்க exponent வந்து subtraction பண்ணும் இல்லையா a power m divided a power n equal to a power m minus n இங்க பாருங்க 11 power 1 by 2 divided 11 1 by 4 அப்ப இங்க சப்ராக்ஷன் கொண்டு வரணும் 11 பவர் 1/2 சப்ராக்ஷன் 1/4 சோ இங்க எல்சிஎம் வந்து 4 இருக்கு சோ 2 2 சார் 4 2 minus 1 அப்ப இங்க என்ன கிடைக்குது உங்களுக்கு 1/4 11 பவர் 1/4 தான் உங்களுக்கு ஆன்சர் அடுத்து பாருங்க 4th சம் பாருங்க 7 பவர் 1/2 into 8 பவர் 1/2 இங்க பாருங்க பேஸ் வந்து டிஃபரண்டா இருக்கு ஆனா எக்ஸ்போனன்ட் வந்து சேமா இருக்கு அப்ப எப்படி எழுதலாம் நம்ம a பவர் m * b பவர் m = ab பவர் m அதே மாதிரி இத எழுதுங்க பார்க்கலாம் 7 பவர் ஆஃப் * 8 பவர் ஆஃப் இல்லையா இங்க பாருங்க 7 2 7 8 ஆர் 56 உங்களுக்கு எக்ஸ்போனன்ட் வந்து சேமா இருக்கு இப்போ வந்து 1/2 என்னது உங்களுக்கு ரூட் இல்லையா சோ 56 பவர் 1/2 வந்து ரூட் 56 னு எழுதலாம் இந்த சம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம் வணக்கம்